தான் இருக்கு. வம்சிய வந்து எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. எல்லாரும் வந்து தளபதி 67 தான் எப்பவுமே அது அப்டேட் கேட்டுதான் இருந்தாங்க இந்த படம் வரும்போது. ஆனா இந்த படம் அவர் சொல்லியிருந்தாரு, படம் வரட்டும் நான் பேசுறேன்னாரு. அதே மாதிரிதான் அவர் படம் அவர் பேசல, படம் தான் பேசுற பக்காவா இருக்கு. ப்ரோ சூப்பர் படம் ப்ரோ. ப்ரோ ஃபேமிலி என்டர்டைமர் தான் ப்ரோ, யாரும் வந்து லாஜிக் பார்க்க வேணாம். அண்டு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது, ஒன்றும் புதிய புதுசாக கதை இல்லை. பட் ஆனால் வந்து கமர்ஷியல் படத்தை லேக் ஆகாமல் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து வம்சி சூப்பராக பண்ணிருக்காரு. இன்னொன்று வந்து அட்லி அண்ட் லோகேஷ்க்கு அப்புறம் விஜய் உருப்படியாக யூஸ் பண்ணது வந்து வம்சி மட்டும்தான். நம்ம அவரை ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டோம், சீரியல் மாதிரி இருக்குது படம் அது மாதிரி இருக்குன்னு. படம் அப்படி இல்லவே இல்லை, உள்ளே போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். படத்தில் இருக்கிற ஒரே மைனஸ் பாயிண்ட் சிஜி ஒர்க் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. படம் ஷுவர் பிளாக் பஸ்டர், ஷுவர் பிளாக் பஸ்டர், எல்லாருக்குமே பிடிக்கும். உள்ளே போய் பாருங்கள், ரஞ்சித்தம் சும்மா கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துருக்காப்புல, கடைசி அந்த ஒரு நிமிஷம் கிளி தான் ப்ரோ. ஃபேமிலி தான் ப்ரோ, ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் படம் சூப்பர் படம் ப்ரோ. துணிவு வாரிசு, அடுத்த திருப்பியும் துணிவு தான் போக போகிறோம். உள்ள வாரிசு பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, சூப்பராக மூவி சான்ஸ் இல்லை, செம்மையா இருக்கு. அதாவது ஒரு படம் பார்த்துட்டு வந்தா ஒரு திருப்தியான ஃபீலிங் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எங்க அண்ணா இந்த படத்தை நடிச்சு கொடுத்துருக்காரு. படம் அது நம்ம ட்ரெய்லர்லயே சொல்லிட்டாங்கல்ல, நமக்கு இருக்கிறது ஒரு குடும்பம் தான், அதில் என்ன குறை இருந்தாலும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அது சரியான அந்த மெசேஜை படம் முழுக்க செம்மையாக கன்வே பண்ணியிருக்காங்க. சீரியல்லாம் பைத்தியமாக இருப்பான்னு நினைக்கிறவன், அவங்க எதாவது தப்பு தப்பாக சொல்லுவாங்க, வந்து பார்த்தா தான் தெரியும். தமனோட மியூசிக்லாம் சான்ஸ் இல்லை, பதர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. படத்தில் யோகி பாபு சார் இருக்கார், ஆனால் தளபதியோட காமெடி இருக்கு பாருங்க. அதாவது தளபதி வந்து இந்த வீட்லேயே வந்து கடைக்குட்டி கடைசி பையன், அந்த சின்ன பசங்களாம் ஒரு மாதிரி சுட்டியாக நடிப்பாங்கல்ல, செம்மையாக நடிச்சிருக்கார் தலைவர். செம படம் வம்சி, செம்மையாக அந்த எமோஷனை கன்வே பண்ணியிருக்காரு. எங்கன்னா அதை நடிச்சு கொடுத்துருக்காரு. ஃபைட்டெல்லாம் செம்மையாக இருக்கு பிரதர், பக்காவான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தலை. குடும்பத்தோடு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். நான் என்னோடய பழைய நிறைய இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்கேன், எங்கள் அண்ணா படத்தை ஃபேமிலியோட நம்பிக்கையாக வந்து பார்க்கலான்ட்டு. இந்த பொங்கலுக்கு மட்டும் இல்லை, என்னைக்கு வந்தாலும் இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும். அது இந்த படம் இல்லை, எங்கள் தளபதி படம் வந்தாலே அப்படி தான். நான் காலையில் 4 மணி ஷோ பார்த்துட்டு இப்போ 10 மணிக்கு இங்கே வந்திருக்கேன், நெக்ஸ்ட் 3 மணிக்கு வெற்றி தேட்டர் போகிறேன், இன்றைக்கே 4 வாட்டி பார்க்க போகிறேன். அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது, சூப்பர் படம் தலை. செம்மனா வேற லெவலில் இருக்குண்ணா, எல்லாமே விண்டேஜ் விஜய்ண்ணா. இந்த சச்சினில் வந்தது துரு துருன்னு செம்மையாக பண்ணியிருக்காரு. எல்லாமே விஜய் சரத்குமார் டோட்டலாக வந்து ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்கு தான், அது ஜெயிக்கவோ தோக்கோ இல்லை, வாழ்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடும்பம் குடும்பம்னா குறை இருக்கும், அந்த இதுதான் குடும்பம் நமக்குன்னு. அதான் குடும்பம்னா குறை இருக்கும், நமக்குன்னு இருக்கிற ஒரே குடும்பம் தான். என்ன தான் பணம் இருந்தாலும் பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும், அது நம்பிக்கையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக செம்மையாக பண்ணியாங்க. டான்ஸ்லாம் பின்னிட்டாங்கண்ணா, சான்ஸ் இல்லைண்ணா, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி வேறு லெவல். கண்டிப்பாகண்ணா ஃபேமிலி என்டர்டெயின்னா, வாரிசு பொங்கல்ண்ணா, கன்ஃபார்ம். படம் செம்மையாக இருக்குது ப்ரோ, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான் பக்காவாக இருக்குது, பக்காவாக இருக்குது, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் தான். அதான் வம்சி வம்சி சொன்ன மாதிரி தான், இது எல்லாமே கலந்து கொடுத்துருக்காரு, காமெடி மாஸு டான்ஸு இது எல்லாமே கலந்துருக்கு, சென்டிமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது. இது வந்து தளபதிக்கு ஏற்ற படம், அதான் பழைய விண்டேஜ் தளபதினு சொல்லுவாங்களா, அதோட பயங்கரமான ஒரு ஒரு வேறு வெர்ஷன் மாதிரி இருக்குது. செம்மையாக காமெடி பண்ணிடுற, பக்காவாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஆமாம் ஆமாம், தில்லா அவர் சொல்லியிருக்காரு, எல்லாமே இருக்குது, எல்லாமே ஃபைட்டு டான்ஸு மாஸு ரொமான்ஸு அப்புறம் காமெடி எல்லாமே பக்காவாக இருக்குது, பக்காவாக பிச்சு ஒதிரிருக்காரு. பெஸ்ட்டு பெஸ்ட்டு, அதே மாதிரி தான் எல்லாமே எல்லாமே கலந்து தான் இருக்குது. வம்சியை வந்து எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. எல்லாரும் வந்து தளபதி 67 தான் எப்போவுமே அதை அப்டேட் கேட்டுதான் இருந்தாங்க இந்த படம் வரும்போது. ஆனால் இந்த படம் அவர் சொல்லியிருந்தார், படம் வரட்டும் நான் பேசுகிறேன்னாரு. அதே மாதிரி தான் அவர் படம் அவர் பேசல, படம் தான் பேசுகிற பக்காவாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், இது புதுசாக இருக்குது, புது வசனாக இருக்குது, தளபதியோட ஒரு புது வசனாக இருக்குது. இந்த 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 வசன் வந்து மேபி யாரும் அந்த மாதிரி அதான் பழைய தளபதி பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதான் அதே அது அந்த பழைய தளபதியோட புது வசனாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பக்காவாக இருக்குது. அதான் இந்த பொங்கல் தளபதி பொங்கலாக தான் இருக்கும். வாரிசு அவங்களாம் ராஷ்மிகா அவங்களுக்கு கொடுத்த ரோல் பக்காவாக நடிச்சிருக்காங்க. சரத்குமார் பயங்கரமாக நடிச்சிருக்காரு அவங்க அப்பா ரோலு, அவங்க அம்மா ரோலும்
அவங்க அம்மா ரோலும் அது அதுக்கேற்ற மாதிரி சூட்டபுளாக கரெக்டாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவர் வராரு பட் ஆலோ பண்ணலாம், ஆனால் கரெக்டாக இருக்கா அந்த வில்லன் போர்ஷன் மட்டும் அவருக்கு வர வர போர்ஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு பக்காவாக இருக்குது. ஆ எஸ் எஸ் ஐயோ செம்மையாக இருக்குது, அவர் வர வரும்போது பக்காவாக இருக்குது, விசில்லாம் தேட்டில் பறக்குது, சின்னதாக பண்ணாலும் பக்காவாக நீட்டாக கிளியராக பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொங்கலுக்கு இந்த படம் தான் ஒர்க் அவுட் ஆகும், ஏன்னா ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது பக்காவாக இருக்குது. ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து வாரிஸ் பொங்கலாக தான் இருக்கும். Thank you.